தந்தை மைந்தர் தூய ஆவின் திருப்பெயரால் இந்த ஓய்வு நாள் பாடசாலை ஆராதனை நாம் துவங்குவோம். ஜெபம் செய்வோம். விடுதலையாம் வாழ்வுமான கடவுளே, உலக ஞாயிற்றுப்பள்ளி தினத்தை இன்று கொண்டாட கூடியவர்கள் வாழ்வி நீர் நிலைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். உம்முடைய சாயல் எங்களை அற்புதமாக உருவாக்கியதற்காக நாங்கள் எப்போதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். உமது பேரறிவாலும் அந்தஸ்தாலும் நம்பிக்கையினாலும் தயவினாலும் எங்களை தொடர்ந்து வளர்த்து வரும் உமது எல்லையற்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை உணரவும் எல்லா நாளும் சிறப்பாக அமைந்திட உறுதி செய்யப்பட உம்முடைய சிறந்த திட்டங்களை வாக்குறுதிகளை பற்றி சான்று பகர நாங்கள் இங்கு கூறியிருப்பதால் உண்மையினுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த எங்கள் மனதையும் இதயத்தையும் திறந்திரளும். ஆண்டவர்கள் ஞாயிற்பள்ளி குழந்தைகளையும் ஆசிரியர்களும் ஆசீர்வதித்து நாங்கள் வழிபாட்டை நடத்தும் போது உமது அற்புதமான இருத்தங்களையோடு எங்களை வழி நடத்தும். எங்களுடைய ஆயத்தங்களும் பங்கேற்கும் உம்முடைய பெயருக்கு மாண்பும் ஆட்சிமையும் அளிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த பெரிய பெயரில் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக மல்டி மொழி பாடல் புத்தகத்தில் பாடல் 26 பாடலாம். ஹிம்ன் நம்பர் 26 இன் மல்டி என்பது
சண்டே ஸ்கூல் ஞாயிறாக ஆசிரியப்படுகிறது. அட் தி சேம் டைம் வில் ஆல்சோ ஹேவ் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் டே. இந்த அறுதலில் பங்கு கொண்டவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். பிள்ளைகள் முதல் மூன்று பெஞ்சஸ் அமர்வார்கள். மற்ற பிள்ளைகள் யார் இருந்தாலும் சண்டே ஸ்கூலுக்கு வரவில்லை என்றாலும் சிறு பிள்ளைகள் தே கேன் ஆக்கிபை த ஃபர்ஸ்ட் த்ரீ ரோஸ். First, the pews, kindly allow them to sit there. Over to the Sunday school children, I request the congregation members to be seated. Call to worship. Praise and adoration. Praise and adoration. Hallelujah. God of love, we praise you for your love and faithfulness that brought us into this earth as an embodiment of our parents and their love. Thank you.
spent few moments realizing I was shortcomings and repenting from the sin to draw near the Lord. Dear God, we affirm that our children are blessings from above, rather nurturing them to be the channels of love and compassion. We have given them a caste, class, gender and race that promote hatred and discrimination. Further, we have pushed them into cutthroat competition and rivalry, one from the other, and have erased Christ in their own love. Dear God, we at times have insulted our parents and elders in the name generation gap. We have been exploited to the pain and pathos of your parents in giving us the best we need. Father, we have inculcated the habits of ego, pride, greed, and selfishness, and remain complacent to the violence and discrimination done against the others. Anbulla Karavale. ஒவ்வொரு குழந்தையும் ஞான ஸ்நானத்தின் போது நாங்கள் உறுதி அளிக்கப்படும் கிறிஸ்துவின் விசுவாசத்திலும் திருச்சபை பாரம்பரியத்திலும் வளரும் குழந்தைகளுக்கு நல்ல சூழலை நாங்கள் வழங்கவில்லை என்பதை திருச்சபையாக உணர்கின்றோம். ஒரு சபையாக நாம் செய்ததற்கும் செய்யாததற்கும் திருத்தப்படக்கூடி நிற்கின்றோம். மன்னிப்பு இறக்கமுள்ள கடவுளே, கிறிஸ்துவின் பெயரில் மன்னிப்பு வேண்டுகின்றோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் பெரிய சந்தோஷம் இல்லை. உன் பிள்ளைகள் யாவரும் கர்த்தரால் கற்பிக்கப்படுவார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரனுக்குமாக விசுவாசித்து நிகழும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அறிவுபடிக்க அவரை தந்திரம் இவ்வளவாய் விதத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவின் அன்பும் நீதியும் உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களை உள்ளத்தோடு அணைத்துக் கொள்கின்றது. கடவுளை அருணும் ஆசையும் தூய்மையான உணர்வையும் உள்ளத்தில் சூழ்ந்து கொள்கிறது. ஆகையால் மன்னிப்பு என்னும் கடவுளின் மேன்மையான வாக்குறுதியை இயேசுவின் ஊடாக அன்பினை நினைவு கூர்ந்து கடவுளை மாற்றிப்படுத்துவோம். ஆமே. Prayer of Thanksgiving. Dear God, God of love, all sources of relationship, we thank you for the web of life that is needed by parents, siblings, friends, well-wish and well-related, which give us the speech to grow in love, care and concern in establishing of self. Dear God, God of all sources of equality and mutuality, we thank you for the church that consistently reminds us about being created in the image of God and calls us to love one another as co-equals in affirming the rights and dignity of every child. Dear God, God of all sources of mission and ministry, we thank you for Karnataka Central Diocese and its child development projects and homes that cater to the needs of orphan and ostracized children in affirming and establishing their present future. To the whole world. We pray that those children who
திருமதி பாடல்களை வாசித்திருப்போம். பழைய ஏற்பாட்டின் நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. ஜட்ஜஸ் சாப்டர் 13 வெர்சஸ் 1 to 15. ಬಂಜೆಯಾಗಿ ಮಕ್ಕಳಿಲ್ಲದಿರುವ ನೀನು ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಮಗನನ್ನು ಹೆರುವೆ. ಆದುದರಿಂದ ಜಾಗರೂಕತೆಯಿಂದಿರು, ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನಾಗಲಿ ಬೇರೆ ಯಾವ ಮದ್ಯವನ್ನಾಗಲಿ ಕುಡಿಯದಿರು, ಯಾವ ನಿಷೇಧ ಪದಾರ್ಥವನ್ನು ಊಟ ಮಾಡದಿರು. ನೀನು ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಹೆರುವ ಮಗನ ತಲೆಯ ಮೇಲೆ ಕ್ಷೌರದ ಕತ್ತಿಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಲೇಬಾರದು. ಅವನು ಹುಟ್ಟಿದಿಂದ ದೇವರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿತನಾಗಿರುವನು. ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಫಿಲಿಷ್ಟರ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸಿ ಇರುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುವನು ಅದನ್ನು. ತರುವಾಯ ಆ ಸ್ತ್ರೀಯು ತನ್ನ ಗಂಡನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ, ಒಬ್ಬ ದೇವರ ಪುರುಷನು ನನ್ನ ಹತ್ತಿರ ಬಂದಿದ್ದನು. ಅವನ ರೂಪವು ದೇವರ ದೂತ ರೂಪದಲ್ಲಿತ್ತು. ಭಯಂಕರನಾಗಿದ್ದನು. ನೀನು ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿ ಎಂದು ನಾನು ಅವನನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. ಅವನು ತನ್ನ ಹೆಸರನ್ನು ತಿಳಿಸಲಿಲ್ಲ. ಆದರೆ ನನಗೆ ನೀನು ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಮಗನನ್ನು ಹೆರುವೆ. ಆದುದರಿಂದ ನೀನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನಾಗಲಿ ಬೇರೆ ಯಾವ ಮದ್ಯವನ್ನಾಗಲಿ ಕುಡಿಯದಿರು, ಯಾವ ನಿಷಿದ್ಧ ಆಹಾರವನ್ನು ಮುಟ್ಟಬೇಡ. ಆ ಹುಡುಗನು ಹುಟ್ಟಿದರಿಂದ ಸಾಯುವವರೆಗೂ ದೇವರ ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. ಅಂದರು ಮಾನೋಹನ ಇಂದನು ಕೇಳಿ, ಯಹೋವನು ಸ್ವಾಮಿ ದಯವಿರಲಿ, ನೀನು ಕಳುಹಿಸಿದ ದೇವರ ಪುರುಷನು ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದು ಹುಟ್ಟಿಲಿಕ್ಕಿರುವ ಮಗುವಿಗೋಸ್ಕರ ಮಾಡಬೇಕಾದನ್ನು ನಮಗೆ ಬೋಧಿಸಲಿ ಎಂದು ಬೇಡಿಕೊಂಡು ದೇವರು ಅವನ ಮೊರೆಯನ್ನು ಕೇಳಿದನು. ಆ ಸ್ತ್ರೀಯು ಹೊಲದ ಕೊಚ್ಚಿರುವ ದೇವರ ದೂತನು ತಿರುಗಿ ಬಂದಿದ್ದನು. ಆಕೆಯ ಗಂಡನಾದ ಮಾನೋಹನು ಅಲ್ಲಿರಲಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಆಕೆಯು ಬೇಗನೆ ಗಂಡನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ, ಮೊನ್ನೆ ನನಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದ ಪುರುಷನು ತಿರುಗಿ ಬಂದಿದ್ದಾನೆಂದು ತಿಳಿಸಲು ಅವನೆಂದು ಹೆಂಡತಿಯೊಡನೆ ಬಂದು, ಆ ಪುರುಷನಿಗೆ ಮೊನ್ನೆ ಈಕೆಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದವನು ನೀನು ಎಂದು ಕೇಳಲು ಅವನು ಹೌದು ನಾನೇ ಅಂದನು. ಆಗ ಮಾನೋಹನು ನೀನು ಹೇಳಿದ್ದು ನೆರವೇರಿದ್ದಾಗ ನಾವು ಆ ಮಗುವಿಗೋಸ್ಕರ ಮಾಡಬೇಕಾದವನೇನು, ಅವನನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತದೆ ಎಂದು ಕೇಳಲು ಯಹೋವನ ದೂತನು ಮಾನೋಹನಿಗೆ, ನಾನು ಕೇಳಿದನೆಲ್ಲ ಈಕೆಯು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಕೈಗೊಳ್ಳಲಿ. ದ್ರಾಕ್ಷ ಫಲವನ್ನಾಗಲಿ ತಿನ್ನದಿರಲಿ, ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನಾಗಲಿ ಬೇರೆ ಯಾವ ಮದ್ಯವನ್ನಾಗಲಿ ಕುಡಿಯದಿರಲಿ, ನಿಷಿದ್ಧ ಆಹಾರವನ್ನು ಮುಟ್ಟದಿರಲಿ, ಹೀಗೆ ನಾನು ಅನ್ಯಾಯಿಸಿದರೆಲ್ಲ ಕೈಗೊಳ್ಳಲಿ ಅಂದನು ಎಂಬುವಂತೆ. ಸಂಗೀತ ಬಾಲಕಾರ ನಾವು ಯಾವಾಗ ಮುಗಿದಿರ್ಬೋ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ ಫ್ರಮ್ ಸಾಂಗ್ 119 ವರ್ಸಸ್ ಫ್ರಾಮ್ 9 to 16. ಸಾಂಗ್ 119 ಬಿಗಿನ್ ಟು ರೀಡ್ ಫ್ರಮ್ 9 to 16. ಸಂಗೀತ 119 1 to 16.
ಒಂಬತ್ತರಿಂದ ಹದಿನಾರರವರೆಗೆ. ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ. ಮಾರಿ ಮಾರಿ ವಾಸಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡ ಸಂವಿಧಾನ ಸಂವಿಧಾನ 129 9:16. ಟುಡೇಸ್ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ರೀಡಿಂಗ್ ಇಸ್ ಟೇಕನ್ ಫ್ರಮ್ ದ ಬುಕ್ ಆಫ್ ಸಾಂಗ್ಸ್ ಚಾಪ್ಟರ್ 119:9-16. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுமா? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறான். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கியை நிறைவேற்றுக்குள் வைத்து வைக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கன்னட பாடல் பாடல்கள் 46 பாடின சங்கே வந்தார். Thank you.
going to read from 1 to 4. எபேசியர் ஆறாம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. பவுலு எபேசியருக்கு வரைந்த பத்திர 6 அத்தியாயம் 1 4 வரை. The epistle reading is chosen from the letter of Paul to the Ephesians. Ephesians chapter 6, reading from verse 1 to 4. Children and parents. Children, obey your parents because you belong to the Lord, for this is the right thing to do. Honor your father and mother. This is the first commandment with a promise. If you honor your father and mother, things will go well for you, and you will have a long life on the earth. Fathers, do not provoke your children to anger by the way you treat them. Rather, bring them up to the discipline and instruction that comes from the Lord. Thank you, Lord. Thank you.
lesson is from St. Luke, chapter 1, verses from 57 to 66. Luke in the Suvisesham 1-57 mudal 56 varai Luke nu barayira suvarthe ondane adhyaya 57 inda 66 varai. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் லூகா எழுதின சுவிசேஷம் 1-ம் அதிகாரம் வசனங்கள் 57 66 வசனம் வரை. கோஸ்டல் லெசன் இஸ் சூசன் ஃப்ரம் செயின்ட் லூக் சாப்டர் 1 வர்சஸ் ஃப்ரம் 57-66. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேற்ற போது அவள் ஒரு புத்திகளை பெற்றாள். கர்த்தர் அவரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விலக பண்ணினார் என்று அவரிடத்தில் அயாவத்தாரும் வந்த ஜனங்களும் கேள்விப்பட்டு அவருடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். 8-ம் நாளில் பிள்ளைக்கு விருத சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அது தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகாரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படியல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், உன் உறவு முறையாக இந்த பேருள்ளவன் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பேரிடம் மனதாய் இருக்கிறீர் என்று சேகரினால் கேட்டார்கள். அவர் எழுதும் பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்ட விளக்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வசமாய் இருந்த யாருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யுதேயாவின் மலைநாடுகளும் இந்த வர்த்தமானங்களெல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்து கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளையோடு இருந்தது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் வாசித்து முடிந்தது. டெடிக்கேஷன் ஆன பிறகு கவனித்து வருகின்றேன். ஆராதனை சமயத்தில் நடந்து போகிறாங்க. இப்படி நடந்து வருவது, இந்த பக்கம் நடந்து வருவது, இந்த பக்கம் போவது, தயவு போகிறது, ப்ளீஸ் மெயின்டைன் த சாங்டிட்டி ஆஃப் த வர்ஷிப் சர்வஸ். நீங்கள் ஒருவர் எழுந்து நின்றால் அநேகர் உங்களை பார்க்கிறார். ஆராதனை முறை டிஸ்டர்ப் ஆகின்றது. I request Mr. Chandra to keep this site open. Even today it is locked. இது திறந்து வைத்தால் யாராவது ஆயரை திடீரென்று இடம் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சந்திக்கும் பொழுது அவர்கள் இந்த பக்கம் வந்து என்னை அழைத்தார்கள் என்று சொன்னால் நான் அவர்களை என்னுடைய வலது புறமாக வந்து நான் சந்திக்க வசதியாக இருக்கும் என்பதை சகோதரருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆராதனை நேரத்தில் யாரும் அங்கு எழுந்திருக்க வேண்டாம். அண்ட் வெளியே செக்ரட்டரி ட்ரெஷரர் அமர்ந்திருப்பார்கள். வேறு யாரும் அங்கு அவர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் 2 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புதிய ஆலயம் வந்து கூட அது ஆரம்பித்து இருக்கின்றது. தயவு கூர்ந்து செக்ரட்டரி ட்ரெஷரர் மட்டும் அங்கே ஆலயத்திற்கு வெளியே அந்த டேபிள் போடப்பட்டிருக்கிறது, அங்கே அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யார் ஆயரை சந்தித்து முக்கிய அறிவிப்பை குறித்து ஏதாவது சொல்லணும்னா அவர்கள் இந்த பக்கமாக வந்து சொல்லலாம். தயவு கூர்ந்து இந்த பகுதியை நீங்கள் உபயோகிக்க வேண்டாம். Worshippers are sitting here also. Please don't disturb the worship service. Thank you. Thank you.
செய்து வளர செய்து உம்மை நேசிக்கவும் உம்மை விசுவாசிக்கவும் சாட்சியை வாழ்க்கை வாழ்ந்து பெரியோர்களாக ஒரு பக்கமாக திரும்ப செய்கிறேன். நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் இந்த சிறுவர் ஞாயிறு ஆராதனை நாங்கள் ஆசிரித்து இருக்கும் பொழுது உங்களுடைய தெய்வீக இறை பிரசனத்தை நாங்கள் வேண்டியிருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தையை யாரை கமர்ந்திருக்கிறீர்களே உங்களுடைய பரிசுத்தாவை வல்லமை நாங்கள் நிறை தருகிறார். இயேசு கிறிஸ்து உள்ள ஜெபம் கேளுமைகள் தூயதுதான். யாராவது ஒரு வாசியங்கள் லூக்கா 1 வசனம் 66. You can read in English also Luke chapter 1 verse 66. யாராவது ஒருவர் யாராவது ஒரு வாசித்தவர் இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ இன்னைக்கு சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் சண்டே இன்னைக்கு தீம் இதுதாங்க. வாட் திஸ் சைல்ட் இஸ் கோயிங் டு பி. ஈ மகு ஏனாக இருக்குது இன் ஃபியூச்சர். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ. ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பும்பொழுது குழந்தையாக பிறகு செய்கிறார். We all cross this age, இல்லைங்களா? குழந்தை பருவத்தை கடந்துதான் நாம் புதியோர்கள் வரைக்கும் நாம் வளர்ந்து நிற்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு பெற்றோர்களிடத்திலும் உற்சார உறவினர்கள் நண்பர்கள் இந்த சொசைட்டி ஆர் அமாங் தி சர்ச் பிலீவர்ஸ் தே ஹேவ் திஸ் க்வெஸ்சன். பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளை எதிர்காலத்தில் என்னவா அந்த கேள்வி எழுப்புவதற்கு ஒரு காரணம் உண்டு. There is a purpose. ஏன் விசேஷமான ஒரு பிள்ளை அன்யூஷுவல் சைல்ட். சாதாரணமாக பிள்ளைகள் பிறக்கிறது ஆனால் திஸ் சைல்ட் வாஸ் அன்யூஷுவல். ஜான் தி பேப்டிஸ்ட். அது எல்லாரும் கேட்கிறாங்க இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ. இன்னைக்கு இந்த கேள்வி ஜான் தி பேப்டிஸ்டுக்கு மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்குமே பிரியமானவர்களே. ஆயராக அல்லது இந்த சபையின் பெரியோர்களாக உங்க பிள்ளைகளை பார்த்து இந்த பிள்ளை அன்யூஷுவல் சைல்ட், வெரி ஸ்பெஷல், வெரி பிரேயர்ஃபுல், ஸ்பிரிச்சுவல். ரொம்ப அழகா பைபிள் படிச்சாங்க சிறு பிள்ளைங்க. தமிழ்ல, கன்னட மொழி, ஆங்கிலத்துல கேட்பதற்கே சந்தோஷம் இருக்கிறது. ஏன் பேரண்ட்ஸ் ஆர் கிவன் இம்பார்ட்டன்ஸ். நீ படி, உன்னால முடியும். The Sunday school children have encouraged the children, you can read, you go ahead, transliterate. அப்படியே ஆங்கிலத்தில் எழுதியோ கன்னட மொழியில் எழுதியோ இதை நீ படி. That child will get the confidence that she can read in Tamil henceforth. Yeah, there is a teacher, even at home, in the church and in the school. இந்த பாருங்க இந்த பிள்ளைய பார்த்து கேட்கிறாங்க எல்லா மனதிலும் எழுந்த கேள்வி இந்த பிள்ளை என்னவாய் இருக்குமோ. வாட் திஸ் சைல்ட் இஸ் கோயிங் டு பி. இதே கேள்வி இயேசு கிறிஸ்து குழந்தை பிறக்கும் பொழுது கூட அநேகர் மக்கள் எழுந்தது. இந்த பிள்ளை பிறக்கும் பொழுது ஏன் நட்சத்திரம் வானத்துல தோன்றணும்? வை வைஸ் மேன், ஞானிகளே வேற வேற ஊர்லிருந்து இந்த குழந்தைய தேடி வரணும். அதுவும் பெற்றேகமா தேடி போடணும். வெரி அன்யூஷுவல் சைல்ட், வெரி ஸ்பெஷல் சைல்ட், த காட் சென்ட் சைல்ட். கேள்வி ஒரு தேடல் எல்லாருக்கும் அந்த சீக்கிங், அந்த சர்ச். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைங்க ஆண்டவர் தேடுகிறதா என்பதை நாம கவனிக்கணும். டு தே சர்ச் காட்? Do they seek the kingdom of God's values? அன்பு, சமாதானம், நீதி. ஒருவேளை நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு நீதினா இன்னும் தெரியாது. ஆனா வந்து அந்த லவ், அந்த அன்பு, அந்த விட்டு கொடுத்த ரெண்டு சாக்லேட்டுல ஒண்ணுதான் இருக்கு, பாதி பாதி எடுத்துக்கங்க. Children should accept because the mother is teaching, you share. பகிர்தல். This is the value of one of the values of the kingdom of God, sharing and concern, caring, akkara. John the Baptist
இந்த குழந்தையை பார்த்து கேட்டாங்க, வாட் திஸ் சைல்ட் இஸ் கோயிங் டு பி இன் ஃபியூச்சர். எல்லா பெற்றோருக்கும் அவங்களுடைய பிள்ளை குறித்து ஒரு அக்கறை, ஒரு பயம் இருக்குல்ல, எதிர்காலத்தில் என் பிள்ளை எப்படி இருக்குமோ. இன்னைக்கு நான் மதிச்சிட்டேனா, இஃப் ஐ டை டுடே, என் பிள்ளையோட நிலை என்ன? ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி தெரியல வாழணும்? இஃப் ஐ டை டுமாரோ ஆர் இஃப் ஐ டை டுடே, என் நிலை என்ன? என் பிள்ளையோட நிலை என்ன? என் மனைவியோட நிலை என்ன? என் அப்பா அம்மாவோட நிலை என்ன? அவங்க யாரு பார்ப்பாங்க, எங்க இருப்பாங்க? யோசிக்கிறோமா? இல்லை. நான் இன்னும் 10 வருஷம் வாழ்வேன், எனக்கு எல்லாம் இருக்கு, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஒவ்வொரு 4 நிமிடமும் ஆண்டவர் கொடுக்கின்ற கிருபை. இந்த மாதிரி நம்ம யோசித்தோம்னு சொன்னா, குடும்ப உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம இடத்துல அந்த சேமிப்பு இருக்கும். சேமிப்பு, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, என்னால இன்னைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு, அந்த 5000 ரூபாவை என்னால இன்னைக்கே காலி பண்ண முடியும். கேஎஃப்சி இருக்கு, மால்ஸ் இருக்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எவ்வளவு இருக்கு, என்னால போய் எல்லாமே வாங்க முடியும் அந்த 5000 ரூபாய். ஆனா அதே இஃபெக்டிங் இன்னைக்கு நான் மறைச்சிட்டேன்னா, என் பிள்ளையோட நிலை என்னவா இருக்கும்? மை மைண்ட் வில் டெல் நோ, யூ சேவ் ஃபார் யுவர் சைல்ட், சேவ் ஃபார் யுவர் வைஃப், சேவ் ஃபார் யுவர் மதர். இந்த பிள்ளையை குறித்து அநேக கேள்விகள் எழுப்பினது ஜான் தி பேப்டிஸ்ட். யூதேய மலை நாட்டில் சுற்றியுள்ள ஜனங்கள் மத்தியில இந்த கேள்வி, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ. இன் பாலஸ்டின், பாலஸ்தீன தேசத்துல ஒரு பெண் பிள்ளை பிறந்தா சந்தோஷப்பட மாட்டாங்க. அதே ஆண் பிள்ளை பிறந்தா, இட் வாஸ் லைக் யூனிவர்சல் ஜாய். பெண் பிள்ளை பிறந்தா யூனிவர்சல் சாரோ, துக்கம். அவங்ககிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு பாருங்க, என்னன்னு சொன்னா, பிரசவ காலம், அந்த டியூரிங் பிரெக்னன்சி டெலிவரி டைம், உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அந்த பிரசவம் நடக்கிற அந்த வீட்டுக்கு முன்னாடி, தே வில் ஆல் கேதர், எல்லாரும் பார்த்தா நின்று கொண்டாங்க. அண்ட் தே வில் இன்வைட் த மியூசிக் டீம் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கருவிகளோடு, இசை கருவிகளோடு நின்று கொண்டிருப்பார்கள். அந்த பிரசவம் பார்க்கிறவர்கள் பிரசவம் பார்த்துட்டு, தே வில் கம் அவுட் ஆஃப் தி ஹவுஸ் அண்ட் அனௌன்ஸ் பேபி பாய் என்று சொன்னால், இசை கருவிகளை வாசிப்பார்கள். ஆனால் அதே அந்த அம்மா வந்து வெளியே, ஆனால் பெண் பிள்ளைன்னு சொல்லிட்டாங்கன்னா, இசை கருவியை வாசிக்காம அமைதியாக போயிடுவார்கள். எல்லாம் பக்கம் வீட்டை உறவினர்கள் நண்பர்கள். ஏன் பெண் பிள்ளை? திஸ் வாஸ் த ப்ராக்டிஸ் இன் பாலஸ்டைன். Universal joy if it was a boy baby, universal sorrow if it was a girl baby. Double joy, rattathiyana sandosham inga John the Baptist pirakkumbodhu yovan sonnaanga, ye ondru vayadhaanavargalukku kuzhandhai pirakkadhu, but for the old people they had the baby because of the grace of God. Rendavathu, it was a baby boy, aan kuzhandhai, adhanal ellarkku oru periya sandosham. இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, சகரியா எலிசபெத் 8வது நாள் ஆண்டவரிடத்துல சன்னிதானத்துல கொண்டு போறாங்க இல்லைங்களா. அவங்கள்ட்ட ஒரு பிராக்டிஸ் என்னன்னா, 8th day வந்து சர்க்கம்சிஷன் டே, 8வது நாள். ஓய்வு நாள் 8வது நாள், ஓய்வு நாள் சாபத். அவங்க பிரகாரம் 6, நம்ம பிரகாரம் 7 மாத்திட்டோம் இல்லையா. நம்மளுக்கு சண்டே, அவங்களுக்கு சாட்டர்டே. குழந்தை பிறந்த பிறகு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை வெல்கமிங் பார்ட்டி வைப்பாங்களாம். வெல்கமிங் பார்ட்டி அன்று உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்து தே செலிப்ரேட். அந்த நெக்ஸ்ட் டே சாபத், அதாவது ஓய்வு நாள். ஓய்வு நாள் முடிந்த பிறகு அடுத்த நாள் விருத்த சேதனத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போவாங்க. ஏன் வெல்கமிங் பார்ட்டி ஃபர்ஸ்ட், 2வது ஓய்வு நாள், 3வது விருத்த சேதனம்? For them, அந்த ஜனங்களுக்கு ஓய்வு நாள் சண்டே, the Sabbath was very important. Yeah, அந்த பரிசுத்தத்தை கடந்து போகணுமா ஒவ்வொரு பிறந்த குழந்தை? ஃபர்ஸ்ட் சாபத் for the child. Even Jesus Christ கூட இந்த முறை தான் பின்பற்றினாங்க. ஃபர்ஸ்ட் சாபத் முடிந்து அடுத்த நாள் 8வது நாள் மேரி யோசேப்பு அந்த குழந்தைய கொண்டு போறாங்க தேவாலயத்துக்கு. இந்த பாருங்க,
அந்த ஏன் இந்த குழந்தைய அந்த சாபத்து முதலாவது அதை ஆசரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, த சைல்ட் ஷுட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் த ஹோலினஸ் ஆஃப் சண்டே, அந்த பரிசுத்தம் ஓய்வு நாள் பரிசுத்தம். இன்று அந்த ஜனங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் நமக்கு நமக்கு கற்றுப்பிப்பது நம்முடைய பிள்ளைகளும் அந்த ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை கடந்து வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் பெற்றோர் நாம ஓய்வு நாள் என்று லேட்டாக இருந்தால் பிள்ளை என்ன செய்வது அப்பதான் அம்மா தோசை சுட்டு ஊத்திட்டு இருப்பாங்க, ரெண்டு மூணு சரைந்து சாப்பிட வச்சுட்டேன் இல்லையா, சர்ச் முடிஞ்ச உடனே சாப்பிடும். ஆனா சீக்கிரமா கிளம்பி போகணுமே, ஆறு நாள் எல்லாமே இருக்குது, ருட்டீனா போகும் பாருங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவதற்கு இருக்கிற அந்த பயம், அந்த டீச்சர் அடிப்பாங்க, பிரின்சிபல் கேட்டுக்கு வழியை நிக்க வைக்குவாங்க, அந்த பயம் ஆறு நாள் இருக்கு, ஏழாவது நாள் அந்த பயம் இல்லை. நம்ம நீங்க எதை விதைக்கிறீங்களோ ஒவ்வொரு திருமறை வார்த்தையின் படிதான் பரிசுத்தத்தை கடந்து போன கட்டளை உங்களுக்கு இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க வயசு 11 இருக்கும், 10 வயசு கடந்திருப்பாங்க, 9, 7, 8 இருந்தா கூட ஒரு வருஷத்துல 52 வாரம் எத்தனை வாரம் கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 40 இல்ல 35 இல்ல 45 அவ்வளவுதான். என்ன மாதிரி ஸ்ட்ரிக்டா அந்த பேரண்ட்ஸ் இஸ்ரேல் நாட்டுல அந்த யூதர்கள் மத்தியில் இருந்த கலாச்சாரம், இந்த பான் பேபி இளம் பச்சை குழந்தை அது பரிசுத்தத்தை ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை அது கடந்து சென்ற பிறகுதான் விருத்து செய்வதற்கு அவர்கள் கொண்டு போனார்கள். சகரிய எலிசபெத் போறாங்க குழந்தை தூக்கிட்டேன், அந்த ஆசாரியரை கேட்கிறாரு மரியாதை பார்த்து என்ன பேரு யோவான்னு சொல்றாங்க. அவருக்கு நம்பிக்கைங்க, அவர் சொல்றாரு உங்களுடைய சந்ததியில பார்த்தீங்கன்னா யாருக்குமே யோவான்னு பேர் இல்லையே, லெட் மீ ஆஸ்க் த சைல்ட்ஸ் ஃபாதர். அப்பா அவர் கேட்கிறாங்க, அவருக்கு அப்ப பேசுவதற்கு வாயில்ல உண்மை, ஏன் கர்த்துடைய வார்த்தை அவரு நம்பல, நம்பதனால அவருடைய வாய் பேச்சு அடைக்கப்பட்டது. ஆனால் என்ன செய்யறாங்க அந்த இடத்துல அந்த ஆசாரியர் பாஸ்டர் அந்த இடத்துல சகரியவர் கேட்கிறப்ப ஒரு ஸ்லேட் எடுத்து சாக் பீஸ்ல எழுதுறாரு யோவான் என்று. ஏன் அவர் கேட்ட வார்த்தை தான் தூதன் சொன்னார், நீ அவனுக்கு யோவான் ஸ்நானகன் என்று பெயரிடுவாயாக. எழுதின உடனே ஆண்டவர் மூடப்பட்ட வாய் பேச்சு திறக்க அனுப்பாருல, ஜான் த பாப்டிஸ்ட். எங்க அதிசயம் நடக்கிறது, எங்க நடக்கிறது, ஆலயத்துல, ஆலயத்துல. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும்னா நம்ம பிள்ளைங்க ஆலயத்தை தேடி வரணும் தவறாம. இன்னைக்கு மற்ற பிள்ளைங்க ஆங்கிலத்துல படிக்கிறாங்க, கன்னட பள்ளியில டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறாங்க, தமிழ்ல படிக்கிறாங்கன்னா they are all talented, even your child can read. Your children can read. Encourage your children. வீட்டில் அவர்களுக்கு படிக்க தெரியலனா கற்றுக்கொடுங்க. God opened the mouth of Zechariah at the temple of his holy sanctuary. இன்னொன்று தெரியுங்களா, இந்த நேமிங் செரமனி வைக்கிறோம் நாம எப்போ வைக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் இயர் இல்லைங்களா, குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆன பிறகு ஞானஸ்தானமோ அன்று பெயர் சுட்டுதல் நடக்கிறது. அந்த யூதர்கள் கலாச்சாரத்தில் ஆண் பிள்ளையாக இருந்தால் 7 நாள் முடிஞ்சிடணும், அதே பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த 1 மாசத்தில் எந்த நாளும் வைக்கலாமா, எந்த நாள் ஏன்னா கணக்கில் இல்லை. ஆண் பிள்ளைகள் என்ன சொன்னால் 7th day அண்ட் நேம் சாரி 8th day they will do the naming ceremony for the baby. இங்கே யோவான் ஸ்நானகருக்கு ஜோகானன் என்று பெயர். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம், யாவேஸ் கிஃப்ட், யெகோவாவின் பரிசு. அண்ட் காட் இஸ் கிரேஷியஸ், கடவுள் கிருபை உள்ளவர் என்று அர்த்தம். அவருடைய கிருபையால கிடைத்து பிள்ளை. திஸ் இஸ் த கிஃப்ட் ஆஃப் யாவே காட். எல்லா பிள்ளைகளுமே இட்ஸ் அ பண்டில் ஆஃப் ஜாய். எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு ஆண் பிள்ளை பிறந்துருச்சு, பண்டில் ஆஃப் ஜாய், இன் அ ஃபேமிலி எ செலிபிரிட்டி, இவன் அ கேர்ள் சைல்ட் is a bundle of joy for you because it is given by God.
ஆண்டவர் தீர்மானிக்கிறாருங்க. உங்க குடும்பத்துல பெண் பிள்ளை இருக்கணுமா ஆண் பிள்ளை இருக்கணுமா, எத்தனை பெண் பிள்ளை கொடுக்கணும் எத்தனை ஆண் பிள்ளை கொடுக்கணும். He decides and he gives you because that is the gift sent from God. திரும்ப யாராவது வாசிங்க லூக்கா 1:16 6. சுமக்கவே முடியாது. ஆண்டவர் கிருபை கூறலன்னு சொன்னா பெண்களுடைய கருவில அந்த பிள்ளை உருவாக்கி இருக்க முடியாது. It is all God's given gift for every family. சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கத்தார் கூடி சந்தோஷப்படுவாங்க என்று இருக்கிறது இந்த அதிகாரத்துல. அதே போலதான் இயேசுவின் தாயார் மரியா எலிசபெத்துக்கு பிரசவ முடிந்து எவ்வளவு மாசம் இருந்தாங்க அவங்க கூட. வயிற்றுல சுமந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க பார்க்க பிரசவமான எலிசபெத்தை பராமரிக்கிறாங்க. 3 மாசம் அவங்களை பார்த்துட்ட பிறகுதான் அவங்க அவங்க சொந்த வீட்டுக்கு இடத்துக்கு போறாங்க. It was a custom, it was a practice that all the relatives, the cousins, the relatives and the neighbors and the friends, they would visit and celebrate. இன்னொரு பிராக்டிஸ் என்னன்னு சொன்னா பிரசவம் ஆகி 7 நாட்கள் இருக்கிறதாம அந்த 7 நாட்கள்ல இரவுல வந்து வருவாங்க. இரவு நேரத்துல வந்து அந்த பிள்ளையை பார்த்து இரவு நேரம் தங்கி அவங்களோட பேசிக்கொண்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு செல்லுவார்கள். 7 days continuously there will be visitors from neighbors, relatives and cousins. இன்னொரு நம்பிக்கையும் அவங்க இடத்துல உண்டு. பிள்ளை ஒரு வேளை அந்த வீட்டுல இல்லைன்னு சொன்னா இட் வாஸ் கன்சிடர் ஆஸ் ஷேம், அவமானமா நினைக்கப்பட்ட. ஏன் பழைய பாட்டின் பாகத்துல ஆனா எப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தாரோ அந்த அவமானம் என்ற சிந்தனை அப்படியே மாற்றப்பட்டது பாருங்க. ஆண்டவர் அதை நீக்கி போட்டார். அதை நீக்கிவிட்டு He gives the gift of children to every family. The holiness of Sabbath, ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை ஒவ்வொரு பிள்ளையும் வருஷத்துக்கு 40 வாரம் இல்லை ஒவ்வொரு வாரமும் அனுபவிக்கணுங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த பரிசுத்தத்தை ருசித்து பார்க்கணும். ஆகியதால் அதை திருச்சபையில பார்ப்பீங்க. சர்ச் ஆரம்பித்த உடனே பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. சில திருச்சபையில் சில திருச்சபையில காஸ்பல் லெசன் ஆன உடனே தான் அவங்க சண்டே ஸ்கூலுக்கு போகப்படுவாங்க. ஆசீர்வாதம் நேரத்துக்கு எல்லா சண்டே ஸ்கூல் சென்று அங்க வந்துருவாங்க. ஏன் இறுதி ஆசீர்வாதத்தை பெற்று அவர்கள் வெளியே செல்லுவாங்க. நச்செடி பாடத்தின் பொழுது அவர்கள் வெளியே தன்னுடைய ஓய்வு நாள் பாடசாலை பள்ளிக்கு செல்வார்கள். இது கூட பாருங்க, சில்ட்ரன் ஸ்டார்ட் வித் த ப்ரொசஷன் பிகாஸ் இட் இஸ் தேர் டே. வருஷத்துக்கு 1 நாள் எல்லா வாரமும் அவங்கள நம்ம இப்படி முன்னாடி வரிசையில் கூட்டிக் கொண்டு போய் அமர வைக்க மாட்டோம். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், சீனியர் சிட்டிசன் சண்டே ஆர் விமன்ஸ் சண்டே ஆர் சில்ட்ரன் சண்டே ஆர் யூத் சண்டே, இட் இஸ் தேர் டே. You exhibit your talents. ஆண்டவங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு நாள், சிறப்பான நாள். பிள்ளைகளே ஆரம்பி நடத்தினாங்க. இன்னைக்கு நான் செஞ்சது என்னன்னு சொன்ன பாவ மன்னிப்பு கொடுத்தது அவ்வளவுதாங்க. அவர்களே நடத்தினாங்க. என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னா இந்த சிறு பிள்ளைகளை நெக்ஸ்ட் இயர் நீங்க சண்டே ஸ்கூல் சண்டே ஆசிரிக்கும் பொழுது சிறு பிள்ளைங்க யாராவது ஒருவர் நீங்கள் தாளந்து இருப்பவர்கள் கற்றுக்கொள்ள உங்களால் முடியும். Encourage your children. They should play the keyboard.
காங்கிரிகேஷன் அவங்க மியூசிக் வாசிக்கும் போது காங்கிரிகேஷன் சேர்ந்து பாடலாம். அவங்களோட நான் ஒருவேளை மூன்று பிள்ளைகளுக்கு வாசிக்க தெரியும்னு சொன்னா அந்த மூன்று பிள்ளைகள் ஒருவர் பாடலை வாசிக்க வைங்க. அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஆலயத்துல சர்வீஸ்ல காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ் தி எல்டர்ஸ் முதியோர்கள் எல்லாரும் இணைந்து பாடுபட்டார். வயலட் எவ்வளவோ இருக்கின்றது வாசிக்கவே இல்லை கற்றுக்கொள்ளல. சீனியர் சிட்டிசன்ஸ் அங்க செலிப்ரேட் பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் கூட தாழ்வு இருக்கும்போது நீங்கள் ஆராதனையில் வந்து அமர்ந்தாண்டு வாசிக்கலாம். இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் யோர் டே விமன் சண்டே. ஐ டோன்ட் த சேம் திங். தாழ்வு இருப்பவர்கள் வந்து வாசிங்க. உங்களுடைய சிறப்பான ஞாயிறு அன்று உங்களுடைய தாழ்வுகளை வெளிப்படுத்த ஆண்டுகள் கொடுக்கின்ற வாய்ப்பு ஆராதனையில். What this time is going to be? இந்த பிள்ளை என்னவாக இருக்கும்? நேற்று பஜனையில் ஒரு இல்லத்துக்கு சென்றோம். அந்த இல்லத்தில் பஜனை எல்லாம் முடிந்த பிறகு ஒரு சிறு பிள்ளை, யூ ஆர் அவர் பாஸ்டர் இல்லைங்களா? எஸ் ஐ சார். எஸ் உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சின்ன பிள்ளை தைரியமாக வந்து உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது. அப்போ அந்த பெரியவர் சொன்னாங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஐ செட் தட்ஸ் ஓகே. She has said that good thing. I'll take it as a compliment. Nice. See, children, worship service amaram bodhu enyo ketirukkaranga voice prasanga pandrappa. They have listened to me. Another children, rendu pillanga anga aaradhana worship pannirukkum bodhu ellarum veliye pogum bodhu or rendu pen pillanga sonnanga, Pastor amma, we are praying for you every day. Idhu solli oru varsham எனக்கு ஞாபகம் வந்தது. நாங்க என்ன பிரசங்கம் பண்ணணும் என்று இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது, see, I feel very encouraged. Children are remembering the pastor in the family. And she said, we are praying for you in our everyday family prayer too. பிரபு இருக்கீங்களா? பிரபுவோட இரண்டு பெண் பிள்ளைங்களா? I still remember. Family prayer is very important. Because there you remember the church people, you remember the sick people, you remember the society, you remember the national leaders. ஜெபிக்கின்ற ஸ்தலம் சிறு பிள்ளைகளை சிறப்பாய் நீங்கள் வளர்த்திடல. கடைசி ரீசெண்டாக ஒரு ரெண்டு வாரம் முன்பதாக நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் ரைஸ் மெமோரியல் திருச்சபை ஆர்கனைஸ் பண்ணியிருந்த ஒயிட் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் பங்கேற்றாங்க. எத்தனை பேர் அந்த மெசேஜ் பார்த்தீங்க? ரிசல்ட் போட்டேன். நம்முடைய திருச்சபை சிறு பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் சேர்ந்து நான் காட் தேர்ட் ப்ரைஸ். அண்ட் ஒன் ஆஃப் த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சேட், பாஸ்டர் மா, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் தட் ஃப்ரம் வைட் கிறிஸ்மஸ் அவர் சில்ட்ரன் ஹவ் காட் த ப்ரைஸ். எவ்வளவு பேர் தெரியுமா? இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மார்த்தர்ஸ் எவ்வளவு பேர் வராங்க. இன்ஸ்டிடியூஷன் கேட்டகரியில ஒரு தனி பரிசு, சிவில் ஏரியாவில் வாலிபர்கள் கேட்டகரியில ஒரு தனி பரிசு. ஆனா சிவில் ஏரியால பாத்தீங்கன்னா சண்டே ஸ்கூல் கேட்டகரியில நம்முடைய திருச்சபை பிள்ளைங்க வாங்கியிருக்கிற அந்த பெருமை நம்முடைய திருச்சபை. யார் கொண்டு வந்த பேருகள்? நம்ம ஆர் லோட் லிட்டில் சில்ட்ரன். பிகாஸ் ஆஃப் தி என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் த டீச்சர்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் வெரி ஸ்பெஷல். எத்தனையோ ஒரு நாங்கள் ப்ராக்டிஸ் நடத்துகிறப்ப ஒரு பெற்றோர் நின்று கொண்டே இருந்தார். சொன்னாங்க, ஏன் நிற்கிறீங்க? அந்த பெஞ்சஸுக்கு உட்காருங்க, பரவாயில்லம்மா, ஹாஃப் அன் ஹவர் தான். எப்படிலாம் ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு நான் கூட்டி பொறுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பைக்கில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. கமிட்மெண்ட், ஏன் ஒரு ஆர்வம், என் பிள்ளை பாடப்போகுது, என் பிள்ளை பாடணும், என் பிள்ளை பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்முடைய திருச்சபை 320 குடும்பங்கள் இருக்கிறது. 150 பிள்ளைகள் கணக்கு வைக்கலாங்க, இல்ல 100 பிள்ளை கணக்கு வைக்கலாம். எத்தனை பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு போறாங்க? The first day in the dedication ஆனதுக்கு சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்ப நான் கேட்ட சண்டே ஸ்கூல் சூப்பர்வைசர் திவ்யா, எத்தனை பிள்ளைங்க வராங்க? அம்மா, 60 பிள்ளைங்க. 320 families. Imagine you have your grandchildren, your own children. முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு நாளின் பரிசுத்தத்தை அவர்கள் ஒவ்வொரு வாரமும் கடந்து செல்லணும். அந்த ஆசீர்வாதம் மிக மிக முக்கியமாக இருக்கின்ற புரியமான இந்த பிள்ளை என்னவாக இருக்கும்? பதில் என்ன தெரியுங்களா? ஒன்று,
இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த John the Baptist prepared the way for Jesus Christ. இரண்டாவது ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்தார் John the Baptist. மூன்றாவது கிருபையும் சத்தியத்தையும் வெளிக்கொணர்ந்தார். நான்காவது வனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய வனாந்தர சத்தம். இந்த wilderness he preached the gospel. இந்த ரோம் காலேஜ் பவுல்ஸ் என்ற இடத்துக்கு நாங்கள் இந்த ஸ்டடி டூருக்காக போகும்போது சொன்னாங்க, ரோமில் முதல் முதலாக நர்ச்சிந்தி கொண்டு வரப்ப அந்த பேர் மறித்த இடத்துல தான் பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. சென்ட் பீட்டர்ஸ் பஸ்ல கைடு அழைக்கிறார்கள். அங்குதான் போப்பாண்டவரும் இருக்கின்ற ஸ்தலம். நாங்கள் சென்ற அந்த நாளில் போப்பாண்டவர் இந்த ஹி வாஸ் கண்டக்டிங் அ மாஸ். அவரால் நடக்க முடியல, கூட்டிக் கொண்டு வந்தார்கள், அமர வைத்தார்கள். ஆலை மாஸ் முடிந்த பின்பு வீல் சேர்ல உட்கார வைத்து அவர் கொண்டு போறாங்க. அப்போ அந்த கைடு இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, When they came, when that person came to this place, he was the only, the first person, only he was all alone. தனிநபர் பவுல் அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது தனிநபராக நச்சைக்கு பரப்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ பாருங்க, அந்த இடத்துல ஒவ்வொரு தெருவுகளிலும் ஒவ்வொரு ஆலயம் இருக்கிறது. ஏன் ஒரு நபர் அன்று துணிந்து ஆடுமுறை நச்சைக்கு அறிவிக்கலன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த பீட்டர்ஸ் பஸ்லிக்காவும் இருந்திருக்காங்க. பெரிய திருச்சபைகள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. வாட் திஸ் சைல்ட் இஸ் கோயிங் டு பி. ஜெர்மனி தேசத்தில் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாரா, அந்த சில்ட்ரன் எல்லாம் கிளாஸில் போனதுமே அந்த அவங்களோட கலாச்சாரம் அந்த தொப்பி போட்டு கொண்டு இருப்பாங்க. அது இதை கிளற்றி ஒரு ஜென்டில் பா அப்படியே வணங்கி திரும்பி அது போடுவார். அப்போ ஒரு கொலீக்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க இவங்களை போயிட்டு நீங்கள் தொப்பியை கிளற்றி அப்படி பணிஞ்சு ஒரு ஜென்டில் பாவம் பண்ணி ஏன் அந்த தொப்பியை வாபஸ் போடுறீங்க, அவங்க அவ்வளோ பெரிய ஆட்களா. அப்போ அவர் என்ன சொன்னார், பதில், இன்னைக்கு இவங்க வேணா நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், வி டோன்ட் நோ வாட் திஸ் சில்ட்ரன் ஆர் கோயிங் டு பி இன் ஃபியூச்சர். எதிர்காலத்தில் இவர்கள் என்னவா இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆகையால் தான் இதை செய்கிறேன். அந்த சொன்ன டீச்சரோட கிளாஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒருவர் தான் மார்ட்டின் லூத்தர். இன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் இல்லைன்னு சொன்னால் ப்ரொடெஸ்டன்ஸுமே இல்லைங்க. கத்தோலிக்ஸ் ஆட்டம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்களா, அடுத்து என்ன ப்ரொடெஸ்டன்ஸ், அடுத்து தான் இண்டிபெண்ட் இந்த டினாமினேஷன்ஸ் நிறைய வந்தது இல்லைங்களா. லூத்தரன்ஸ் அது இது பேப்டிஸ்ட் நேசரத் பெண்டிகாஸ்ட் ஆல் கேம். இன்னைக்கு கேத்தலிக்கு அதை நம்ம அடுத்த கட்டம் ப்ரொடெஸ்டன்ட் வந்ததுன்னு காரணம் மார்ட்டின் லூத்தர். அவர் நினைச்சிருப்பாரா அந்த ஸ்டூடெண்ட்ல ஒருவர் மார்ட்டின் லூத்தர் பெரிய ஆள் ஆவார் இல்லைங்களா. துணிஞ்சு அவங்க கத்தோலிக்க மதத்தில் இருந்த மத காரியங்களை மாற்றத்தை கொண்டு வருவார் என்று அவர் ஒரு காலம் நினைக்கிறத என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு சிலர் இயேசு கிறிஸ்து பிறக்கப்படும் பொழுது அவரை மதிக்கல, மதிச்சாங்களா எல்லாரும். ஏறது கூட போய் பார்த்துட்டு வந்து சொல்லுதுன்னு சொன்னாங்க. துணிச்சு போல நட்சத்திரம் தெரியல, என்னோ அதிசய பிறகு போய் பார்க்கலாம். இல்லை எங்கேயாவது ரோட்ல எக்ஸிபிஷன் போட்டா கூட, ஐயோ சம்திங் அட்ராக்டிவ், வி கோ, வி டேக் அவர் சில்ட்ரன், வா எக்ஸிபிஷன் இருக்க போய் பார்க்கலாம். ஒரு புதிய கடை ஓபன் பண்ணா கூட போறோம், ஒரு பிரியாணி கடை ஓபன் பண்ணா கூட அதை டேஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. வானத்துல எப்பவுமே தோன்றாத நட்சத்திரம் தோன்றி கூட ஏழு ராஜா அசைல போய் பார்த்து வந்து சொல்லுங்கன்னு கேர்லெஸ்லி ரெஸ்பாண்ட். இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து நம்ம கேர்லெஸ்ஸாக ட்ரீட் பண்ணணும்னு சொன்னால் தட் சைல்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். அந்த பிள்ளை பெரிய ஆளானா அந்த பிள்ளையை பார்த்து அன்னைக்கு நம்ம ஆச்சரியப்படுவோம், இந்த பிள்ளையா இன்னைக்கு இப்படியே ஆயிடுச்சு. காட் ஹஸ் ஸ்பெஷல் பர்பஸ் ஃபார் எவ்ரி சைல்ட். ஒன்று மட்டும் சொல்லுங்க, டோன்ட் கம்பேர் யுவர் சில்ட்ரன் வித் எனி அதர் சில்ட்ரன். உங்கள் சில்ட்ரன் உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு பாட வரலன்னா நல்லா படிக்க வரல, உங்க பிள்ளைக்கு நல்லா படிக்க வரணும்னா நல்லா அழகா கிரியேட்டிவா சிந்திப்பாங்க. விசேஷமான தகவல் இருக்கு, படிச்சாதான் மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதி மார்க் எழுதுற பிள்ளைகள மனப்பாடம் பண்ணாம எக்ஸாம்ல வெறும் ஜஸ்ட் பாஸ் எடுத்த பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய டாப் லெவல்ல இருக்கிறாங்க. கடவுள் நினைச்சாருன்னா யாரை எப்படி வேணாலும் தூக்கி நிறுத்த முடியும்.
ஆனா நீங்களே உங்க பிள்ளைகளை அந்த பிள்ளைய பாரு, அந்த பிள்ளை மாதிரி இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை எப்படி அவங்க பேரண்ட்ஸ்னா don't compare your children. Every child is unusual, very special, and God has a purpose for our own children, and God's hand is with our children. கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கிறது என்பதை மறக்க கூடாது. இன்னைக்கு அழகு ஒரு தம்பி வாசித்தார், பெற்றோர்களே பிள்ளைகளை எரிச்சல் கூட்டாதீங்க, கோபப்படுத்தாதீங்க. பதினெட்டு சொல்றோம், அவங்க மரியாதையே கொடுக்கறது இல்லை, கனம் பண்றது இல்லை, ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை. பட் யூ யோர்செல்ஃப், யூ அண்ட் ஐ ஷுட் பீ வேர் வி ஹவ் கான் ராங். ஏன் அந்த பிள்ளை இப்படி ட்ரீட் பண்ணுது, இதுக்கு காரணம் என்ன, நான் சரி பண்ணிக்கணும். மேபி மேபி த்ரூ அவர் ஹர்ட்ஃபுல் டாக்ஸ், காயப்படுத்துகிற வார்த்தை அந்த பிள்ளையோட மனதை காயப்படுத்திக்கலாம், சரி செய்யணும். பெரியவர்களா இருந்தா நம்ம வணங்கி அதை சரி செய்வதில் தவறே You need to be very careful when you speak with the children. What this child is going to be. இதே கேள்வியை நீங்க உங்க பிள்ளைகளை மனசுல வச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளை என்னவா இருக்கும் எனக்கு தெரியாது, பட் ஐ பிலீவ், நான் நம்புறேன் உங்களுடைய காரம் என் பிள்ளைகள இருக்குது. உங்களுடைய காரத்தினால உங்களுடைய பசுமத்தினால என் பிள்ளைய வழி நடத்துல. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது மரியாதைக்கு உடனே புரியல, நினைச்சு பாருங்க என்ன சின்ன வயசு, என்ன செய்வது, மோசிப்பு யோசிப்பு கிளம்பிட்டு இருப்பாரு அந்த மாட்டு தொழுவத்துல என்ன இது, எல்லாமே அமேசிங், எல்லாமே ஆசம், எல்லாமே ஷாக்கிங். யார் யாரும் வராங்க, ஞான சாஸ்திரிகள் வராங்க, ஞானிகள் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களே, அப்படிப்பட்ட பிள்ளையோ. வாட் திஸ் சைல்ட் இஸ் கோயிங் டு பீ. ஆனால் மரியாதை ஸ்ரீ மேடப்பர் மாதிரி அந்த பிள்ளைக்கு சின்னதுலேருந்தே கற்றுக் கொடுத்துட்டே வந்தாங்க. யூ ஆர் சென்ட் பை காட், யூ ஆர் அனாயிண்டட் ஒன், நீ அந்த போக்கிலே போ, உலகத்திற்குரிய காரியம் உனக்கு வேண்டாம். மதர்ஸ் பார்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியம். பல வேலையில் சொல்லுவாங்க, அது கூட நம்ம பிள்ளை எப்படியோ வளர்ந்து மற்றவங்க பிள்ளைங்க மேலே அக்கறை காமிக்கலாம். பழமொழி ஒன்று என்னன்னா, ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளருமா, எந்த பழமொழி எதற்கு போடுறாங்க, அன்அப்ளிகபிள். பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு சோறு கொடுத்து நம்ம வீட்டு பிள்ளைக்கு டைம் கொடுத்தோம்னா நம்ம பிள்ளை தானா வளருமா, வளராது. அந்த பழமொழி என்னன்னு வந்தது தெரியுங்களா, வேறவங்களோட வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்து பாருங்க, திருச்சபையில் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு கவனிக்கிறாங்க, திருச்சபையில் ஒருத்தர் படுத்துற வாக்குவாதம் பண்ணுவதை
கவனிக்கிறாங்க, சண்டை போடுறதையும் கவனிக்கிறாங்க. Be careful. இதற்காக அல்ல இந்த அழகான ஆலயத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது. எவ்ரி ஸ்டெப், ஒவ்வொரு அடியும் பின்னாடி திரும்பி பாருங்க, அக்கம் பக்கம் எங்கேயாவது சின்ன பிள்ளை நம்மளை பார்க்குதா? அந்த சின்ன பிள்ளையோட மனதை நம்ம கெடுத்து விடக்கூடாது, அதுவும் கற்றுக்கொள்ளக்கூடாது. இன் ஃபியூச்சர் தே வில் பி த மெம்பர் ஆஃப் திஸ் சர்ச். அந்த பிள்ளைங்களே வார்த்தைகளை கற்று பேசக்கூடாது. ஆயிரங்களை கனப்படுத்துவதிலும் கூட பெரியோர்கள் அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழ தவறி இருக்கிறோம் தவறி விடுவோம் என்று சொன்னால் சில்ட்ரன் வேறுபர் இந்த சர்ச் இந்த ஃபேமிலி அட் யுவர் ஒர்க் பிளேஸ் அட் யுவர் சொசைட்டி and among the neighbors. God bless you all. Amen. நம் யாவரும் வேண்டும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த disability.
சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டெண்டன்ட் ரிப்போர்ட் வாசிக்கப்படும். திருச்சபை அனௌன்ஸ்மெண்ட் முடிந்த பின்பு நாம் சண்டே ஸ்கூல் சென்ற நிகழ்ச்சிக்குள்ளாக கடைசி choosing me and giving me an opportunity to serve in this children ministry. Bible says, children are a heritage from the Lord. Psalms 127 verse 3. This last year I took in charge of the Sunday school from the month of August 2021. From the month of August we have conducted online Sunday school session through Google Meet. Even though the number of attendees were less, we had few kids who regularly attended and enjoyed our online classes. Children learn the word of God through Bible studies, song, videos and activities. We have conducted many activities like drawing, painting, craftwork, singing, telling memory verses. On the occasion of Independence Day, we were asked to put on a Bible character, planting of plants on other festivals. We had our Christmas Sunday school program, lot of activities and story virtually. The songs along with the geography were shared according to kids who participated at home, and the recorded videos were sent and collated and uploaded in the church to the YouTube channel. During our online session, we cultivated a habit of praying. Children were given a prayer point like completion of our church construction, pray for nation, pray for the pandemic, pray for the studies, pray for the sickness and so on. In each section, I'm encouraged them to pray, and our newly dedicated church is a living testimony of our little children's prayer. I pray that the children will continue to grow and walk in God's teaching, even under unusual circumstances. Our teachers had the opportunity to attend the Sunday School Teacher Workshop conducted by Bangalore Civil Area Council under our diocese. After the lockdown was removed, we started participating in several competitions which was held in different ways. Some Sunday competition, Bible skills held by Civil Area Council area, state level scripture union exam conducted by Scripture Union, scripture exam conducted by East Parade Malayalam Church. The latest competition which we participated is the White Christmas Singing Competition, which was held on 4th December by Harif Memorial Church, where several churches participated, and by the grace of God, we were able to win the prize. I would like to thank every child who took time in preparing these competitions and came continuously for the practices with a desire to glorify and acknowledge God's blessing in all that they do. I would like to thank Mr. Mervin who helped us in music, Veena Evangeline who took combining the kids, and also all the volunteers. I am grateful to all the teachers who took time in training these kids for this wonderful day, which is going to be a beautiful and a memorable one. And not the least, the parents who took time in supporting us and brought the children each time we were asked them to bring. We help children grow with the love of God and the understanding of Christ's teaching. We assure a warm and caring environment for all the children to grow in the love of God and understanding of Christ's teaching. Kindly encourage your kids and send them regularly to the Sunday school. Deuteronomy 6 says, and you shall teach them diligently to your children and speak of them when you sit in your houses, when you walk along the roads, when you lie down and when you get up. Let us confess and follow this and motivate our children into Christ. But not the least, I would like to thank Reverend Dr. Rama and all the pastoral committee for all the encouragement and guidance. I also like to thank Mr. Chandran for all his help each day when we call, he always ready to help us. Thank you.
Such announcements now. ಸಭೆಯ ಪ್ರಕಟಣೆಗಳು ಕಳೆದ ವಾರದ ಕಾಣಿಕೆ ವಿವರಗಳು. ಕಾಣಿಕೆ ಚೀಲದಿಂದ 17,180 ರೂಪಾಯಿ, ಮಾಸಿಕ ಚಂದ 21,295 ರೂಪಾಯಿ, ಸುವಾರ್ತಾ ಸೇವೆಗಾಗಿ 3,000 ರೂಪಾಯಿ, ಬಡವರ ನಿಧಿ 3,700 ರೂಪಾಯಿ, ಕಟ್ಟಡದ ನಿಧಿ 1,25,060 ರೂಪಾಯಿ, ಸಬತ್ ಶಾಲೆಗಾಗಿ 4,840 ರೂಪಾಯಿ, ಮರಣ ನಿವಾರಣೆ ನಿಧಿ 7,115 ರೂಪಾಯಿ, ಜನ್ಮದಿನದ ಕಾಣಿಕೆ 5,300 ರೂಪಾಯಿ, ಮದುವೆ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವದಿಂದ 1,200 ರೂಪಾಯಿ, ಕೃತಜ್ಞತ ಕಾಣಿಕೆ 10,000 ರೂಪಾಯಿ, ಬ್ಯಾಪ್ಟಿಸಂನಿಂದ 1,000 ರೂಪಾಯಿ, ಕ್ಯಾರನ್ಸ್ನಿಂದ 33,350 ರೂಪಾಯಿ, ಒಟ್ಟು ಮೊತ್ತ 233,040 ರೂಪಾಯಿ. ಶ್ರೀಯುತ ಅರುಣ್ ಕುಮಾರ್ ಕುಟುಂಬದವರು ಕಟ್ಟಡ ನಿಧಿಗಾಗಿ 1,00,000 ನೀಡಿರುತ್ತಾರೆ. ಅವರ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಸಭೆ ಪರವಾಗಿ ಹಾಗೂ ಸಭಾಪಾಲನ ಸಮಿತಿಯ ಪರವಾಗಿ ವಂದಿಸುತ್ತೇವೆ. ಶ್ರೀಯುತ ಜಾನ್ಸನ್ ಡಗ್ಲಸ್ ಕುಟುಂಬದವರು ಕಟ್ಟಡ ನಿಧಿಗಾಗಿ 2,000 ನೀಡಿರುತ್ತಾರೆ. ಅವರ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಸಭೆಯ ಪರವಾಗಿ ಹಾಗೂ ಸಭಾಪಾಲನಾ ಸಮಿತಿ ಪರವಾಗಿ ವಂದಿಸುತ್ತೇವೆ. ಶ್ರೀಮತಿ ಜಯಾ ಮಧ್ಯವಾನಂದ್ ಕುಟುಂಬದವರು ಈ ದಿನದ ಆರಾಧನೆಗಾಗಿ ಆಲ್ಟರ್ ಫ್ಲವರ್ ಕ್ಯಾಂಡಲ್ ಮತ್ತು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಚಾಕ್ಲೇಟ್ ಕೊಟ್ಟು ನೀಡಿರುತ್ತಾರೆ. ಆ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಸಭೆಯ ಪರವಾಗಿ ಹಾಗೂ ಸಭಾಪಾಲನಾ ಸಮಿತಿ ಪರವಾಗಿ ವಂದಿಸುತ್ತೇವೆ. ಮಹಿಳೆಯರ ಅನ್ಯೋನ್ಯತ ಕೂಟದ ಕಾಣಿಕೆ 7,630 ರೂಪಾಯಿ. ಶ್ರೀಮತಿ ಚಿದಂಬರ ಗ್ರೇಸ್ ಚಿದಂಬರ ಅವರು ಕೃತಜ್ಞತಾ ಕಾಣಿಕೆ 1,500 ರೂಪಾಯಿ ನೀಡಿರುತ್ತಾರೆ ಮತ್ತು ಐಎಂಎಸ್ಗಾಗಿ 7,400 ರೂಪಾಯಿ. ಮಹಿಳೆಯ ಅನ್ಯೋನ್ಯತ ಕೂಟದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಪ್ರೋಗ್ರಾಂ ಬರುವ ಶನಿವಾರ 17 3 ಗಂಟೆಗೆ ನಡೆಯಲಿದೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಬುಧವಾರ ಗುರುವಾರ ಮತ್ತು ಶುಕ್ರವಾರ 6:30 ಸಾಂಗ್ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ನಡೆಯುತ್ತೆ. ಮಹಿಳೆಯರು ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಇಂದು 6:30 ಫ್ಯಾಮಿಲಿ ಸ್ವೀಟ್ ಸಾಂಗ್ ಸರ್ವಿಸ್ ನಡೆಯಲಿದೆ. ಹಾಡಲು ಇಚ್ಛೆ ಉಳ್ಳವರು ತಮ್ಮ ಹೆಸರುಗಳಲ್ಲಿ ತಿಳಿಸಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಬರುವ ಭಾನುವಾರ ಬೆಳಗ್ಗೆ 8 ಗಂಟೆಗೆ ಕುಟುಂಬ ಭಾನುವಾರವಾಗಿ ಆಚರಿಸಲಾಗುವುದು. ಆರಾಧನೆ ಮುಗಿದ ಮೇಲೆ ಸಭಿಕರೆಲ್ಲರಿಗೂ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಇರುತ್ತದೆ. ಸಭಿಕರು ಭಾಗವಹಿಸಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಅಂದು 6:30 ಮೇಣದ ಬತ್ತಿ ಆರಾಧನೆ ನಡೆಸಲ್ಪಡುವುದು. ಎಂದಿನಂತೆ ಬರುವ ಭಾನುವಾರ ಬೆಳಗ್ಗೆ 8 ಗಂಟೆಗೆ ಕರ್ತನ ರಾತ್ರಿ ಭೋಜನದ ಸಂಸ್ಕಾರದ ಆರಾಧನೆ ನಡೆಸಲ್ಪಡುವುದು. இன்று ஆராதனையில் கலந்து கொண்டுள்ள திருச்சபையார் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றியை தெரிந்து கொள்கிறேன். இன்று ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளுக்கான ஆராதனையில் பங்கு கொண்டுள்ள அனைத்து குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த மழையின் காரணங்களை பொருட்படுத்தாமல்
எல்லா குடும்பத்தாரும் இணைந்து இந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படி வந்து அந்த பெற்றோர்களுக்கு நான் முதலாவது நன்றி கடமையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வேளமாக ஓய்வுநாள் சூப்பரிண்டன்ட் அவனோட புதுவியாக இருந்த டீச்சர்ஸ் அனைவர்களுக்கும் திருச்சபையார் சார்பிலும் பரிபாலகர்களின் சார்பிலும் மறுபடியும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வார காணிக்கை விவரம் பயிர் காணிக்கை 17,180 ரூபாய், மாத சந்தா காணிக்கை 21,295 ரூபாய், ஏழைகள் நிதி காணிக்கை 3,000 ரூபாய், நற்செய்திக்காக காணிக்கை 3,700 ரூபாய், கட்டிட நிதி காணிக்கை 12,125,060 ரூபாய், ஓய்நாள் பள்ளி காணிக்கை 4,840 ரூபாய், மரண நிவாரண நிதி காணிக்கை 4,840 ரூபாய், மரண நிவாரண நிதி காணிக்கை 7,115 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை 5,300 ரூபாய், திருமண நாள் காணிக்கை 1,200 ரூபாய், நன்றி காணிக்கையாக 10,000 ரூபாய், ஞானஸ்தானம் மூலம் 1,000 ரூபாய், கேரன்ஸ் டவுன் கவர் மூலமாக 33,350 ரூபாய், ஆக மொத்தம் 2,33,040 ரூபாய். ஹான்சன் ஜோபின் கிராண்ட்சன் ஆஃப் மிஸ்டர் ரசோவின் குடும்பத்தார் பில்டிங் பண்டுக்காக 1,00,000 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். இந்த குடும்பத்தாருக்கு சபையார் சார்பிலும் பரிபாலனத்தின் குழுவின் சார்பிலும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜான்சன் டெக்லஸ் குடும்பத்தார் கட்டுநிதிக்காக 2,000 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். இந்த குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பிலும் பரிபாலனத்தின் சார்பிலும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மார்கள் வாராந்திர காணிக்கை 7,630 ரூபாய், ஐஎம்எஸ்காக 7,400 ரூபாய், கிரேஸ் சிதம்பரம் அவர்கள் தாய்மார்களுக்கான காணிக்கை 1,000 ரூபாய் கொடுக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆராதனைக்கு ஆல்டர் பிளவர் கேண்டல் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சாக்லேட் அனைத்தையும் வழங்கியுள்ள ஜெயா மதிவாரன் குடும்பத்தாருக்கு திருச்சபையின் சார்பிலும் பரிபாலனத்தின் சார்பிலும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 6:30 மணிக்கு ஃபேமிலி சிங்ஸாங் சர்வீஸ் நடைபெறும். பாட விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் பெயர்களை போதகரிடமோ அல்லது செயலாளரிடமோ அல்லது ட்ரெஸரிடமோ தெரிவிக்கும்படி அன்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். உமன் ஸ்காலர்ஷிப் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் வருகின்ற சனிக்கிழமை 17ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நடைபெற உள்ளது. இதற்கான பாடல் பயிற்சி புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 6 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 18, 12, 22 ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த திருவிருந்தாக நடைபெறும். அன்றைய தினம் நம்ம சபையாக 60 வயதை கடந்தவர்களுக்கு அன்று அவர்களை கௌரவிக்கப்படுவார்கள் என்று தெரிந்து கொள்கிறேன். அன்று காலை சிற்றுண்டி வழங்கப்படும். அன்று மாலை ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு கேண்டல் லைட் சர்வீஸ் நடைபெறும். சபையார் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்பை கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அன்று ஸ்பெஷல் சாங் பாட விருப்பம் என்பவர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய தினம் கேரள டவுன் போயிருக்கும் பாடல்களை கேரள டவுன்ஸ் குரூப் பாட இருக்கிறார்கள். இதில் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முக்கிய அறிவிப்பு, திரு பத்மசுரம் அவர்களின் ஸ்டார் ஒன்று கீழே விழுந்துவிட்டது. யாராவது கிடைத்திருந்தால் அது என்னிடமோ அல்லது பத்மசாரியிடமோ கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருமணம்
நாங்களே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கான இன்விடேஷனுக்கான எல்லாம் உங்களுக்கு நேரத்தில் வந்து என்ன அந்த நிகழ்வு என்ன என்ன நாளாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் அச்சடித்து கொடுத்துள்ளோம். தயவு கூர்ந்து நீங்கள் அதை பின்பற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கேரல் விசிட் நாங்கள் வந்து கொண்டிருக்கும் பஜனை குழுவாக இவர்களை அன்பாக அழைத்து உபசரித்து உன்னதையோடு கூட எங்களை வரவேற்பதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை செலுத்துகின்றேன். அது மட்டுமல்லாமல் ஏப்ரல் 16 வரை நம்முடைய பஜனை குழுவினர் நம்முடைய திருச்சபை இல்லங்களை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற வாரம் 18 குடும்ப ஞாயிறாக இருக்கிறது. குடும்பமாக வந்து நீங்கள் ராபோஜனத்தில் பங்கு பெறுவீர்கள். தயவு கூர்ந்து கம் ஆஸ் அ ஃபேமிலி அண்ட் பி பிளஸ்ட் பை காட். கடந்த வாரத்தில் ஷெரின் அண்ட் ரூபன் அவர்கள் பில்டிங் ஃபண்டுக்காக 32,000 ரூபாய் கொடுத்துள்ளார்கள் என்று அறிந்தார்கள். அது பில்டிங் ஃபண்டுக்காக கொடுத்த தொகை, ஆனால் அதில் பொருட்களை ஒரு பொருளுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் 32,000 ஆகியால் அதை அந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் சரி செய்து உங்களுக்கு கூறுகின்றேன். அடுத்ததாக திரு ஆனந்தன் மற்றும் திருமதி ஷெர்லின் அவர்கள் 4 கிராம் கோல்டு காயின் பில்டிங் ஃபண்டுக்காக கொடுத்துள்ளார்கள் திருச்சபைக்காக. அந்த குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது வருகின்ற வாரம் ஃபேமிலி சண்டே அன்று ஏற்கனவே 2 கோல்டு பொருட்கள் டெடிக்கேஷன் டே அன்று வந்துள்ளது. குடும்ப ஞாயிறாக நீங்கள் அன்று வருவீர்கள். அன்று அது ஏலத்தில் விடப்படும் என்பதை சரியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் மாதம் டிசம்பர் மாதம் வந்து ஏழைகளுக்கு புடவை வழங்கப்படுகின்றது இல்லைங்களா. ஏழைகளுக்கு அது கொடுக்கப்படும் என்பதே அது நம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் அது அதில் அனைவரும் கலந்து கொள்கின்றார்கள், இருப்பவர்கள் இல்லாதவர்கள். தயவு கூர்ந்து உங்களுடைய கவனத்தில் இந்த ஆண்டு கொண்டு வருகின்ற தேவையுள்ளவர்கள் நீங்கள் யார் தேவைப்படுகிறது என்று இருக்கிறீர்களோ உங்களுடைய பெயர்களை ஆலய ஆராதனை முடிந்த பின்பு செயலர் பொருளர் அல்லது என்னிடம் நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு தாழ்மையோடு கேட்டு கொள்கின்றேன். இன்று மாலை ஆராதனையில் சிங் சாங் சர்வீஸ் இருக்கிறது. செக்ரட்டரி அனௌன்ஸ் பண்ணாங்க, நான் கூர்ந்து வாங்க பாடல் நீங்கள் முன்பதாக வந்து பாடுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆலயத்தில் எல்லாரும் வந்து இது இதுதான் இது டிசம்பர் மாதம் மட்டும்தான் உங்களுக்கு இதை குடும்பமாக வந்து கிறிஸ்மஸ் சீசனில் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த கிறிஸ்மஸ் பாடல்கள் கூட நீங்கள் பாடலாம். ஒருவேளை கிறிஸ்மஸ் பாடல் தெரியலன்னா கூட நீங்கள் ஜென்ரல் சாங் கூட பாடலாம். ஆகிய குடும்பமாக வந்து நீங்கள் இந்த மாலை ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பர்த்டேஸ் மிஸ்ஸஸ் சுஷீலா, மிஸ் தீபா ரேச்சல், மிஸ்ஸஸ் பி கீத், மிஸ்டர் எட்விக் பிரகாஷ், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி ஷீலாபாய், மிஸ்ஸஸ் கிரேஸ் பாலின், மிஸ்டர் ஜாஷ்வா ஜெயன், மிஸ்ஸஸ் பவித்ரா, மிஸ்ஸஸ் சாந்தா லிசி, மிஸ்டர் மோஷே ரத்தன், மிஸ்டர் எஸ் சாமுவேல், மிஸ்ஸஸ் பெட்ரிஷியா போல் ஜோனஸ், மிஸ்டர் பிரசாந்த் குமார் பியர், மிஸ்டர் ஜே வில்சன். திருமண நாட்கள் திரு ரூபன், திருமதி சிந்தியா ரூபன், திரு சுந்தர் ராஜன், திருமதி அண்ணால் மேரி, திரு வினோத் கிளமெண்ட், திருமதி ரேகா, திரு வி ஜெகநாதன், திருமதி அனிதா, மிஸ்டர் ராஜன், மிஸ்ஸஸ் எஸ்தர் ஜானட் ராஜன், மிஸ்டர் ஆர் ரெக்சன் லக்கர்வி, மிஸ்ஸஸ் தீனா லக்கர்வி. திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காண்கின்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் இறை ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொண்டிருக்கிறேன். முதலாவதாக அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அந்த சிறப்பு பாடல் தான் திருச்சபை ஒழுங்குபடுத்தின ஒயிட் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் என்று பாடப்பட்டது. அன்ற நாள்
யாரெல்லாம் எந்தெந்த பிள்ளைகள் சென்று பாடினீர்களோ அவர்கள் முன்பதாக வரலாம். அந்த போட்டியில் பங்கு பெற்ற பிள்ளைகள் முன்பதாக வாங்க.
அப்படியே கொஞ்சங்க அப்படியே நின்றுங்க. I request you to read the names of the children who participated in this event. நல்லா இருந்துச்சுங்களா பாட்டு? இட்ஸ் எ ஃபோக் சாங், ஜனபத ஆடுன்னு சொல்லுவாங்க கன்னட மொழியில். ஆல்வேஸ் வி என்ஜாய் த ஃபோக் சாங்ஸ், அது தமிழ்லையாக இருக்கட்டும் கன்னடாவிலையாக இருக்கட்டும், நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜனபத சாங். அண்ட் ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அந்த இடத்துல தேவ் என்ஜாய் த சாங். மிகவும் அழகான ஒரு ட்ராஃபி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, தேர்ட் ப்ரைஸ் வாங்கி. Very proud of our little children. Number 80-க்கு கம்மி தான், ஆனாலும் ரொம்ப சிறப்பாக பாடியிருக்காங்க. அன்னைக்கு பாடுறதுக்கும் அவங்களுக்கு இந்த காஸ்டியூம் இல்லை. பெண் பிள்ளைங்க எல்லாம் பட்டு பாவாடை சட்டை போட்டுட்டு சைடாக சண்டை போட்டு பூ சுற்றி, அந்த பாய்ஸ் எல்லாமே வந்து வேட்டி சட்டை அண்ட் அது மாதிரி ஒரு துண்டு போட்டுட்டு மிகவும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஐ தாட் தே வில் கம் இன் தட் காஸ்டியூம் டுடே. That's okay because of the Christmas program. Nigunda or Karagosha or like a Teva Padigrade and Priya Sarasvati. I thank Ms. Veena for teaching this song. Anbana Sagodri, Rambalaga part to select Pani Kachukurthanga. And I thank all the Sunday school teachers who encourage their children. Since it's a Sunday school event, ஒரு நல்ல ஃபோட்டோ எடுவேன், மேலே இருந்து எடுக்கணும். சில்ட்ரனோட ஃபேஸ் எல்லாம் தெரியணும், கொஞ்சம் நீங்கள் இப்போ சுற்றினீங்கன்னா தெரியாது. நீங்கள் எப்படி நின்றீங்களோ அப்படியே நில்லுங்க சில்ட்ரன். நீங்கள் எப்படி நின்றீங்களோ அதே மாதிரி நில்லுங்க, நின்ற வண்ண மாதிரி நில்லுங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டிங். One, two, three. I think now we can check this. Okay. Special gift for the singers who participated in that event. Pullega vanga Vidya arrange pannirukanga through our family. I thank Vidya's family for giving this. You also participated, Vidya? I think one shortage.
See, now they started asking, what is this going to be, this gift? Team in the key, what this child is going to be? In the gift, என்ன இருக்குமோனு கேக்குறாங்க. Vidya only knows. On a mountain top, once there were three trees. These three trees had visions and goals. Trees. Let's see, what are their dreams? My dream was to become the most precious jewelry box in this whole entire world. I need to carry gems, emeralds, etc. Do you know what my dream is? I want to be a huge ship where I can carry the most prestigious men, queens, kings, and around the world. I want to be the tallest tree in the whole world where people will stop and look at me and raise their eyes to heavens and think of God. After a few days, there was a woodcutter to the forest. Yay! The woodcutter is here. He's gonna cut me and make me into a jewelry box. Yay! I'm so excited. I'm gonna be a huge ship where I can carry most horrible men around the world. Oh no! I don't want to be cut. I want to be the tallest tree in the world.
your box. As the tree who carried Jesus. I'm so honored.
The moral is, when things are not going our way, knowing that God's plan has for us. God will do almost anything for us. The scripture says, as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts higher than your thoughts. Thank you. Now we have the tiny tots of our Sunday school presenting a curriculum. Here are the little ones going to perform Sing High and Sing Low. Say hi, say no.
God has brought to us. Service given to us. Isaiah 9:6. Let us thank God for His priceless gift. 2 Corinthians 9:15. More than 2,000 years ago, God sent Jesus Christ down.
down to this earth to be our Savior. Jesus Christ was born to save us from our sins, born so that we could be born again and return to live with God. He came down, fulfilled His mission, and lived a life of perfection. He loves me and He loves you, but mostly He loves the little children. Today we present to you the birth of Christ. Let us rejoice greatly on this Christmas season, for unto us all a Savior was born. We hope you can feel His peace and joy this Christmas. Angels, we
let's go, let's go, let's go. Down to the town, a song to be found. Let's go, let's go, let's go, let's go. Search for the boy who will bring us all joy. Let's go, let's go, let's go, let's go. We're the shepherds and it's our band. Let's go, let's go, let's go, let's go. Find baby Jesus in Bethlehem. We sat in the fields with our flocks that night. The angel came, it was such a fright. Don't be afraid, he said. Good news is joy for all of you. Let's go, let's go, let's go, let's go. Down to the town, a song to be found. Let's go, let's go, let's go, let's go. Search for the boy who will bring us all joy. Let's go, let's go, let's go, let's go. We're the shepherds and here's our band. Let's go, let's go, let's go, let's go. Find baby Jesus in Bethlehem. Thank you.
King Herod came across the wise men who saw the star arise. King Herod, hearing that another king is born, asked the wise men to go and check and tell him if there indeed is a king born. The wise men followed the star. We try.
One second, just do quick and then we can do this. I request all the teachers to come forward. Close to prayer. Shari, come close. I think children should stand closer. Children, stand closer and look here. Closer. Everyone see here. 1, 2, 3. Yeah.
thank all the Sunday school children and the teachers, Sunday school superintendent for the wonderful program today. Thank you, parents, for your support and good time and encouraging us and seeing our Christmas program. I wish everybody a blessed Christmas. I request all the children to stay back, do not go home. We need to cover us next to them. Thank you. காணிக்கை பாடல் இருக்கின்றது, யாவரும் எழுதினிருப்போம். சகிஸ்து செல்லும் இருக்கிறது ஆகின்றதே. I request all the teachers to stay back for the group photo after the service. Offering song in multilingual treating manual in number 29 in multilingual. Thank you.
எங்கள் காங்கிரேஷன் மெம்பர்ஸ் அனௌன்ஸ்ட் லாஸ்ட் வீக் ஒரு 13 வயது சிறுபிள்ளை மிகவும் பலவீனமாக ஹாஸ்பிட்டலில் இருப்பதை நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தால் இந்த பாடல் பாடும்போது சிறப்பான பாடல்கள் கொடுக்கும்படி எங்களுக்கு கேட்டுக்கொள்ள பார்க்கிறேன். Let us all sing Tandale to the poor man to the Sahayore. Tandale. Thank you.
Nandri. Thanksgiving offering from grandchildren of J.F. Charles towards Building Fund, 5,000 rupees. Ms. Princy Sharon N., daughter of late Mr. Nityananda Prabhu, thanks offering 300 rupees. Cavalier offering from Mr. Shalini Prasanna Kumar, Shirley Sharon, 8,000 rupees. Towards Building Fund, Mrs. Salome Mohanda, 3,000 rupees. கிருபையும் சத்தியத்தும் சோர்ந்து பிறந்த இயேசு கிறிஸ்துவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று நீர் கூறியிருக்கின்றீர். நேற்று இன்றும் என்றும் ஆராதராக நெறி மட்டும் வாழ்ந்து ஜீவித்து அரசாளுகிறேன். உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளை நாங்கள் விசேஷித்த விதமாக ஆசிரியத்துவதை செய்தேன். ஓய்வு நாள் பாடசால பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். அன்புரைகளை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியமார்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இதனால் கொடுத்த காணிகளை நீர் ஆசீர்வதிக்கிறாக. நாங்கள் வந்தவர்கள் வந்து வட்டமாகவும் கடந்து செல்லாதபடி உடைய மேலான உன்னதமான இறை சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுச் செல்ல கிருபை பாராட்டும். ஆண்டவருடைய பிரசனம் நிறைந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் எங்கள் தூய பிதாவே, ஆமென். பரவல்லுகிறீர்கள் பிதாவே, எல்லாரும் பரிசுப்படுவதாக.
நம்மோடு இருப்பாராக. சமாதானத்துறை பொய்வரக்கடவோ பார்த்து